என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள். அத்ரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரிய மகாமுனிக்கு தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாபிக்கு பிரமுட்சியது. உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பதிவில் உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு வந்து செல்வம் சேர்வதற்கு உண்டான மிக முக்கியமான ஒரு பரிகாரங்கள், வாழ்வில் உயர்வதற்கு உண்டான பரிகாரங்கள். இந்த உத்திரட்டாதி அப்படின்னாவே ஒரு ஸ்பெஷல் சனியோட நட்சத்திரம். உத்திரட்டாதி அப்படின்னாவே சனியினுடைய அம்சமாக இருக்கக்கூடியவர்கள். உத்திரட்டாதியினுடைய அதிதேவதை சிவபெருமான். பாருங்க, அதான் சம்பந்தம். சிவபெருமானுடைய, அதாவது சனி பகவானுடைய குரு சிவபெருமான். உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா, மிகுதியான செல்வங்களையும் யோகங்களையும் பெறுவதற்கு வந்து சில பரிகாரங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். 27 நட்சத்திரங்களை வரிசையில் 26வது நட்சத்திரமாக உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் இருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய சனி பகவான் வந்து அதிபதியாக இருக்கின்றார். மகா ஈஸ்வரராக இருக்கக்கூடிய சிவபெருமான் இதுக்கு உள்ளவரார். இது சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால மிகுந்த பொறுமை குணமும் கடின உழைப்பாளர்களாகவும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தங்கள் வாழ்வில் மிகுதியான செல்வங்களை பெறுவதற்கு நான் சொல்கிறத கீழே பண்ணிவிடுவாங்க. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வருடத்திற்கு ஒரு முறை தங்கள் நட்சத்திர அதிபதியான சனி பகவானின் முழுமையான நல்லுறவை பெறுவதற்கு ஒரு முறை திருநள்ளாறு சனீஸ்வர பகவானுக்கு போய் சனீஸ்வரனுக்கு அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்து கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி விடுபட்டு வரணும். வருஷத்தில் ஒரு தடவை பண்ணிட்டு வந்துடணும். வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் ஏற்றி அல்லது இனிப்பு அல்லது கல்கண்டு நைவேத்தியம்லாம் வைத்து நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா சிறப்பான பலன்களை எல்லாம் நீங்கள் கண்கூட பார்க்கலாம். சனிப்பிரதோஷ தினங்களில் சிவபெருமானையும் அம்பாலையும் வழிபட்டு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் கிடைக்கும். தினமும் நீங்கள் காலையில் உணவு சாப்பிடுவதற்கு முன்பாக சனி பகவானுடைய வாகனமாகிய காகங்களுக்கு சிறிதளவாவது உணவை வந்து நீங்கள் வச்சு அதில் கொஞ்சம் எல்லை சேர்த்து வச்சுட்டு வாங்க. சனி பகவானுடைய அருட்பார்வை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பல தடைகளை நிவர்த்தி செய்யும். ஏதேனும் சனிக்கிழமை தினத்தில் உடல் ஊனமுற்றோருக்கு ஆடை மற்றும் இனிப்புகளை தானம் செய்வது சகல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கோவில்களில் 2, 4, 6 இரட்டைப்படை எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய பசுமாடுகளுக்கு ஒன்றுடன் ஒன்று ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய இரட்டை வாழைப்பழங்கள், அதாவது அந்த பசுமாடுகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 பிணைஞ்சிருக்கக்கூடிய அல்லது ஒட்டி இருக்கக்கூடிய இரட்டை வாழைப்பழங்களை அதில் கொஞ்சம் உரித்து தேன் தடவி நீங்கள் பசுமாடுக்கு கொடுக்கும் பொழுது உங்கள் நட்சத்திரத்துக்கு மிகுதியான அதிர்ஷ்டமான பழங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்குங்கிறத மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். தொடர்ந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சனிக்கிழமையும் சிவபெருமானையும் சனீஸ்வர பகவானையும் தொடர்ந்து வழிபட்டு வாருங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன ஒரு முயற்சிகள் நீங்கள் செய்தாலும் சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டு ஒரு பிடி வில்வத்தை வந்து சிவபெருமானை கொடுத்து அர்ச்சனை பண்ணி உங்கள் வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலபைரவரை தொடர்ந்து வழிபட்டு வாங்க. உங்களால் முடிந்த தானங்களை செய்யுங்க. வயதானவர்களுக்கு உபசரிப்புகளை தொடர்ந்து செய்யுங்க. அவங்களுக்கு தேவையான நல்லது கெட்டது தாய் தந்தையர்களை எல்லாம் மதித்து அவர்களுக்கு தேவையான நல்லதை எல்லாம் செய்து வர கண்டிப்பாக வாழ்க்கையில் பலவித முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏற்கனவே இந்த உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பற்றி நம்மளுடைய குபேரன் செல்வ விஷயங்கள் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். அவங்களுக்கு உண்டான தொழில், வெற்றி, நல்லது கெட்டது, திருமணம், தோஷங்கள், அதன் அவங்க வழிபட வேண்டிய பரிகார தலங்கள் எல்லாமே டீட்டெயிலாக பேசியிருக்கேன். ஸோ இந்த பதிவில் வந்து தெளிவாக செல்வத்தை பெருக்குவதற்கான அமைப்பு மட்டும் இதில் பேசியிருக்கேன். இதில் சொல்கிறத மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. எப்படிப்பட்ட தடைகள் நீங்கி செல்வம் பெறுகிறதை கண்கூட பார்க்கலாம். ஸோ வாழ்க நலமுடன். நற்பவி நற்பவி நற்பவி, நல்லது எனக்கட்டும். கண்டிப்பாக காலபைரவரையும் சிவபெருமானையும் தொடர்ந்து வழிபட்டு வரணும். அப்போ தான் வெற்றி கிடைக்கும். நற்பவி நல்லது எனக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்பி வந்துவாங்க.